வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பிரபலமான வெந்தய தோசை. இது திருவாரூரில் இருக்கிற எங்கள் அம்மாவோட சித்தி கார்த்திகேஸ்வரி பாட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு தடவை செய்து கொடுத்தாங்க. அப்போது ரொம்ப டேஸ்ட்டாக, கசப்பே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. அதான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணலான்னு நினச்சி இன்றைக்கி நாங்கள் இந்த ரெசிபியை போட்டிருக்கோம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப நல்லது. வெந்தய தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, இது மூணையும் 3 இல்லைனா 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எங்கள் வீட்டு கிரைண்டரில் உள்ள மாவு தள்ளி விடுற ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிடுச்சு. சரி, அப்போது இந்த காலத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஆட்டுக்கல்லில் மாவு அரைக்கிறது எப்படின்னு தெரியாததுனால சரி அதை ஷூட் பண்ணுவோம்னு நினச்சி அதே வீடியோவாக எடுத்திருக்கோம். முன்னாடி வந்து மாவு அரைக்கும் போது ஒருத்தங்க தள்ளி விடுவாங்க, இன்னொருத்தங்க அரைப்பாங்க. ஆட்டுக்கல்லில் மாவு அரைக்கிறது வந்து நல்ல எக்ஸசைஸ். என் ஃப்ரெண்டு கோமதி பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட பொண்ணு சுபிக்ஷா வந்து கேட்டாலாம், உண்மையிலே இந்த ஆண்டி வீட்டில் அம்மி இருக்கா, ஆட்டுக்கல் இருக்கா அப்படின்னு. அதனால் இந்த வீடியோவை நான் வந்து சுபிக்ஷாவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன். இப்போ எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் தான் இருக்கும், அதனால் கிரைண்டரில் அரைச்சதையும் தனி ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் நம்ம வந்து வெந்தயத்தை அரைக்க வேண்டாம், ஏன்னா வெந்தயம் வந்து நல்லா பொங்கி வராது. வெந்தயம் இப்படி நைஸாக மாவு மாதிரி அரைஞ்சாதான் வெந்தயத்தோட வழுவழு தன்மையும் வெந்தயத்தோட வாசனையும் தோசையில் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசி கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசியும் நல்லா நைஸாக இது மாதிரி அரைக்கணும். இப்போ நம்ம ரெண்டு மாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை கையால் ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சிக்கணும். இதை கையால் கரைச்சாதான் வந்து கரெக்டான பதத்துக்கு புளிக்கும். கரைச்ச மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அடுத்த நாள் காலையில் மாவு நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு. கேக் பேட்டர் மாதிரி சாஃப்டாக இருக்க பாருங்கள். இதில் நம்ம சோடா உப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போது கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை நம்ம கொஞ்சம் தடிமனாக தான் ஊற்றணும், மெல்லிசாக ஊற்றக்கூடாது. இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்த தோசை ரெடி. நம்ம வந்து இதை இப்படியும் சாப்பிடலாம். நம்ம இன்னொரு தோசை ரெண்டு சைடும் வேகிற மாதிரி ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி போடலாம். உங்களுக்கு வெந்தய தோசை வந்து அடி பிடிக்குமோ அப்படின்னு தோணலாம், ஆனால் இது கண்டிப்பாக அடி பிடிக்காது. இது வந்து நான்ஸ்டிக் இல்லை, இரும்பு கல் தான். இப்போ ரெண்டு சைடும் வெந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தோசை வந்து வெந்தய கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது சுவையான வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சு. வெந்தய தோசையோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பூண்டு பொடின்னு சொல்லக்கூடிய பூண்டு சட்னி தான். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செய்து காட்டுறோம். வெந்தயத்தில் நார் சத்து நிறைய இருக்குது. இது வந்து உடல் சூட்டர் நமக்கு தணிக்கும். அதனால் நம்ம 15 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம இதை சாப்பிட்டோன்னா நம்மளோட பாடியோட ஹீட்டை வந்து இது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். இதில் வந்து கசப்பே இருக்காது. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.